படித்த பட்டதாரிகள் அவங்க பெற்றோர்கள் வேலை தேடிக்கூடிய இளைஞர்கள் இதை கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. இந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி தரோம், பணம் கொடுங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்தவங்களை போய் ஜாயின் பண்ண சொல்லுவான். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வட இந்தியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் போய் சேரும்போது அவங்க இது வந்து போலி நியமன ஆணையன்னு சொல்லி உங்களை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அப்படி போட்ட ஒரு நபருக்காக நாங்கள் போய் அந்த வட இந்திய மாநில டிஜிபியை தொடர்பு கொண்டு அவர் அப்பாவீங்க, அவர் தப்பு பண்ணலை, இந்த குற்றவாளியில் இவங்கிருந்தாலும் சொல்லி குற்றவாளிகள் நாங்கள் பிடிச்சி கொடுத்து அந்த நபரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதுபோல் நிறைய பேர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போலி நியமன ஆணையை வாங்கி பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. ரயில்வே மட்டுமில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்துறது, ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்துறது சகஜமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எந்த அரசு பணியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தேர்வு இருக்குது, அதுக்குன்னு இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு பிறகு தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வரும். அது இல்லாமல் எந்த அரசு துறையிலையும் இன்னைக்கு வேலையில் ஆள் சேர்க்கறது கிடையாது. இதையும் மீறி நீங்கள் இந்த மாதிரி பணம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு, இந்த மாதிரி ஒரு பெரிய மோசடிக்கு துணை போடுவது போன்றாகும். இன்றைக்கி காவல்துறையில் வேலையை வாங்குறதுக்கெல்லாம் கூட நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும், உங்கள் பேப்பர்லாம் கூட இன்டர்நெட்டில் இன்னும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கின்ற எல்லா விவரமும் இருக்கும், மற்றவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுபோன்ற இப்போ போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இவங்கெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஆள் எடுக்கும்போது இதுபோன்ற குறுக்கு வழியில் உங்களுக்கு வாங்கி தரலாம்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து பணத்தை விட்டுறாதீங்க. காலாகாலமாக நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் அந்த வகையில் நீங்களும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை சார்பாக இந்த எச்சரிக்கையை நாங்கள் உங்களுக்கு விடுவிக்கிறோம்.